வியூவர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது வேந்தரன் விருந்தினர். நான் உங்க பிரீத்தி சுரேஷ் வழக்கம் போல வந்துட்டேன். நம்ம நிகழ்ச்சியில எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, ஒரு சூப்பரான கெஸ்ட் நம்ம செட்டுக்கு வர வச்சு அவரை பத்தியும் அவரோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சு போலியா. சோ இன்னைக்கு நம்ம கூட நம்ம செட்ல பாத்தீங்கன்னா ஆக்டர் சவுந்தரராஜா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட அவரை பற்றியும் அவரோட கலை பயணம் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அவரை ஷோக்களை இன்வைட் பண்ணோம். ஸோ பண்ணிடலாம். வெல்கம் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கேன். எஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை நிறைய திரைப்படங்களை நாங்கள் பார்த்து பரிச்சயம் ஆயிருந்தாலும், சவுந்தரராஜான்றவர் யார், அவர் எதனால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார், அவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்றது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். பேசிக்காக ஒரு இன்ஜினியர், சொந்த ஊர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். ஓகே. ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து நாடக நடிக்கணும்னு ஆசை. அப்பா அம்மா ஸ்ட்ரிக்ட். ஓஹோ, சூப்பர். அதுக்கு ஒத்துக்கலை. அதுக்கான எனக்கு முறையான வழியும் தெரியல, எப்படி போகணும் வரணும்னு தெரியல. எல்லாரையும் போது படிச்சுட்டு இன்ஜினியரிங் போனேன், வேலைக்கு போயிட்டேன். ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் பெரிய இடத்துல சந்தோஷமாக இருந்தால் கூட மனநிறைவு இல்லை. ஓகே. என் மனசெல்லாம் கோடம் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ ரெசைன்மெண்ட்டு, ஃப்ளைட் பிடிச்சி வந்தாச்சு. வந்தாச்சு. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லும் போதே தெரியுது ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினா வந்து பார்த்தீங்கன்னா மீடியாலாம் நோ. ஃபஸ்ட்டு மீடியானாலே ரொம்ப தவறான ஒரு இம்பாக்ட் வேறு அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும். நம்ம வேறு வந்து டீப் சவுத்துன்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த தடையெல்லாம் உடச்சி எப்படி வந்தீங்க? அது தடையெல்லாம் உடைக்கல, ஆக்சுவலி எதிர்த்துட்டு தான் வந்தேன். அப்படியா? ஆமாம். ஒரு நான் என் அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையுமே கேட்டு கேட்டு பார்த்தேன், முடியல. ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டேன். இந்தியாவுக்கு வந்ததே தெரியாது அவங்களுக்கு, அது வரையுமே தெரியாது. ஆமாம், வேலை விட்டுட்டு வந்துட்டேன்றது தெரியாது. ஸோ வேலை விட்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை வந்து வீட்டிலேருந்து பெட்டி எல்லாம் தூக்கி போட்டு, கலவரமே நடந்து பெரிய கலவரம் ஆகிடுச்சு. அதெல்லாம் தாண்டி தான் இப்போது சினிமாவுக்குள்ளே நான் வந்தேன். ட்ராவல் ஆகிருக்கீங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து இனிஷியலி வந்து நோ சொன்ன பேரண்ட் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க உங்களை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு? ஹாப்பி, ஹாப்பி ஆகிட்டா? ஆமாம், அதுக்கே பத்து வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஹீரோவாக நடிக்கும்போது தான் எனக்கு வேறெங்கும் கிளையில் கிடையாது. அந்த படம் நடிக்கும்போது தான், அது அந்த படத்தை பற்றின நியூஸ் வால் போஸ்டர்ஸ் எல்லாம் வரும்பொழுது தான் அவங்க ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறான், சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கா, சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ ஒன்று பண்ணுறான், ஓகே பரவாயில்ல அப்படின்னு ஒரு சின்ன எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. எங்கள் அம்மா கூட என்னை சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அப்பாவுக்காக வேறு வழி இல்லாமல் அவங்களும் அப்பா பேச்சியை கேட்டுட்டு இருந்தாங்க. அம்மா கிட்ட சொன்னாராம், ஓகே உன் மகன் சின்னவன் ஜெயிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து வேட்டை அப்படின்ற படம் மூலயமா வந்திருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியாக ஒரு ரெஜிஸ்டரான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் படத்தில் தான். ஸோ அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அந்த படத்தில் வேட்டை படத்தில் வந்து கோபால்னு ஒரு நடிகர், நீங்கள் நாடோடிகள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க, அவர் தான் எனக்கு என் கூட பழக்கம் கிடைச்சது. அவர் சொன்னார் இந்த மாதிரி அடுத்த படம் வந்து உசிலம்பட்டின்னு ஒரு படம் சசிகுமார் எடுக்க போகிறாரு, நம்ம ஊர் பேர். அப்போ நீ போய் பாரு தம்பி அப்படின்னு சொன்னார். அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து தான் நான் போய் பார்க்கலான்னு போனேன். அதனுடைய முழு விவரங்கள் தெரியல, சசிகுமார் அண்ணன் பார்க்கலான் தான் போனேன். அந்த படத்தோட டைரக்டர் பிரபு அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்புறம் அந்த டைரக்டர் பேர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைரக்டர் பார்க்கலான்னு அவர் ஆஃபீஸ்க்கு போனேன். யார் முன்ன பின்ன பார்த்ததில்லை. நான் டெய்லி போய் நிற்பேன், ஆஃபீஸ் வெளியவே நிற்க வச்சுருவாங்க, ஃபோட்டோ கொடுத்துட்டு போக சொல்லிடுவாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டர் வந்து வந்து பார்க்கும், டெய்லி நான் வந்து நிற்பேன் அந்த டூ வீலர் பார்க் பண்ணுற இடத்துல நிற்பேன் அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில் சாலை கிராமத்தில் அப்படின்னு பார்த்துட்டு. ஆமாம், அப்போ வந்து அந்த கேரக்டர் வந்து பைக் நிப்பாட்டிட்டு உள்ளே போகும். ரெண்டு நாள் அப்படியே போச்சு. மூணாவது நாள் வந்து என்னப்பா வேணும் உனக்கு டெய்லி இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்டார். இல்லை நான் அந்த மாதிரி டேரக்டர் பிரபு என்ன பார்க்கணும், எஸ்ஆர் பிரபார் என்ன பார்க்கணும், என்னப்பா இல்லை இல்லை படத்தில் நடிக்கணும், நான் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், இருந்தாலும் அவரை பார்க்க நேரில் பார்க்கணும் அப்படின்னு நான் தான் அந்த அப்படின்னாரு. உள்ள கூப்பிட்டுட்டு போய் பேசினார். சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் உசிலம்பட்டின்னு ஒரு படம் எடுக்க போறீங்களா, என் சொந்த ஊர் உசிலம்பட்டி, எனக்கு அந்த ஸ்லாங் இதெல்லாம் வரும் சார், எனக்கு எப்படியாவது வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ தான் லண்டன்லேருந்து வந்த டைம், நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த டைம். அப்போது ஒரு மாதிரி வேற கெட்டப்பில் இருந்தேன். என்னோட ட்ரெஸ்ஸிங்கும் என்னோட ஸ்லாங்குமே ஃப்ரீக்காலாம் இல்லை, ஒரு ஒரு கிராமத்துக்கார மாதிரி இல்லை, ஒரு சின்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டைல இருந்தேன். பிளஸ் வந்து ஸ்லாங்கும் வந்து சுத்தமா இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாரு. அப்ப இல்லைன்னா நான் நல்லா பேசுவேன், பதட்டமா இருக்கு அப்படின்னு. சரிப்பா நீ வந்து போட்டோ கொடுத்துட்டு போ, நான் வந்து பாத்துட்டு கூப்பிடுறேன், இன்னும் டைம் இருக்கு, நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. பட் எனக்கு வந்து அது எப்படியாவது அந்த படத்துல நடிச்சே ஆகணும்ன்ற ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் எனக்கு சொல்லுச்சு. என்கிட்ட கேமரா இருந்தது, எடுத்துட்டு நானே போயிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி நடித்து அதை எடிட் பண்ணி வந்து கொடுத்தேன். அந்த ஸ்லாங்கு அதே மாதிரி உசிலப்பட்டிக்கார மாதிரியே பேசி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணி கொடுத்தேன். இம்ப்ரெஸ், அப்படி தான் அந்த வாய்ப்பு கிடச்சிது. ஓ மை காட். ஸோ வந்து வாய்ப்புக்காக வந்து பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்றது வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன்னும் போதே எனக்கு புரிய வருது. சூப்பர் சார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவரை இம்ப்ரெஸ் பண்ணி
சுந்தரபாண்டியன் படம் பண்ணியாச்சு, அதுக்கு அடுத்தடுத்து அந்த வாய்ப்புகளை எப்படி தக்க வச்சுக்கிட்டீங்க? நம்ம விருப்பப்படுற நம்மளுக்கு பிடிச்ச டைரக்டரை தேடி நான் வேலை தேடி நிறைய இடத்துல ஏறி இறங்கியிருக்கேன். எனக்கு வந்து இந்த யதார்த்தமாக ஒரு கிராமம் சார்ந்து சில விஷயங்கள் எனக்கு ஈஸியாக வரும்ன்ற அந்த நான் எனக்கு பிடிச்ச இயக்குநர்களை ஃபாலோ பண்ணி தான் நான் போவேன். அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க, அதில் நடிக்கிறேன். பெருசாக ஒரு சக்ஸஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த தக்க வைக்கிற ஒரு விஷயம்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கேரக்டர் ஆக்டராக நான் இன்ன வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன்னா அது நான் வந்து அந்தளவுக்கு அதை நேசித்து ஓரளவுக்கு நான் நல்லா இமோட் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வேலையை ஒழுங்காக பார்த்தா நம்மளுக்கு வேலை கிடைக்கும், நம்ம அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப எனக்கு அந்த ஸ்லாங் வரும்னு சொல்லும் போது எனக்கு அதை கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது. வை? பிகாஸ் சென்னையில் மோஸ்ட்லி அந்த மாதிரி பேசி நம்ம யாரையுமே கேட்டதில்லை. அதுக்கப்புறம் திரைப்படங்களை மட்டும்தான் பார்த்துட்டு போலியா. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ரெண்டு லைன் அப்படியே கண்டினியூஸாக அவங்க அந்த பாஷையில் பேசிட்டிங்கன்னா மனம் குளிர்ந்துடும் எனக்கு. நீங்கள் எந்த ஊர்? சென்னை தான். சென்னை தானா? ஓகே. ஏ டக்குன்னு இப்படி பேசினா எப்படி வரும்? ஏதாவது கேள்வி கேட்கவா? சரி, சசிகுமார் அவர்களை பற்றி சொல்லுங்கள். அண்ணனை பற்றி என்னத்தை சொல்ல, எங்கள் ஊருக்காரரு, நல்ல மனுஷன், நட்புக்காக எதையும் பேசுவோம். சுந்தரபாண்டியன், வருத்தப்படாத வழிப்பிரசங்கம், ஜிகர் தண்டா, அப்படியே கடைசியா எனக்கு வேற எங்களுடைய தர்மதுரை, கடைக்குட்டி சிங்கம், சிலுக்குவார்பட்டி சிங்கம், ஆமா இப்போ வரைக்கும் பிகில் வரைக்கும் வந்து அதுக்கு அதிகமாக நான் நடித்தது தேனி மதுரை, இதுதான் அதிகமாக வந்திருக்கேன் எனக்கு. ஜெயம் ரவி அண்ணன் தான் ஒரு வாட்டி சொன்னார், டே கொஞ்சம் நீ இங்கிட்டு வாடா, சென்னை பக்கம் வாடா அப்படின்னாரு. ஸோ உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணு, இது பண்ணு, க்ரூம் பண்ணிக்கோ. முன்னாடிலாம் நான் இவ்வளோ க்ரூம் பண்ணதே கிடையாது. நான் பாட்டில் என்ன தானோன்னு இப்போ தெரிவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டருக்காக எடுக்கிற எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. இப்போ ஒரு ஆக்டர் அப்படின்னு ஒரு சின்ன கான்சியஸில் நம்ம ஓ இதெல்லாம் போ நம்ம பண்ணணும் போல மக்கள் ரசிப்பாங்கன்றத தாண்டி நீ வேற ஒரு ஸ்டைல காமிச்சாதான் நம்ம சென்னை சென்னை சார்ந்த படங்களும் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு வேற மாதிரி பரிணாமத்துலயும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம்ன்ற ஒரு தாட். சோ மிஸ்டர் சவுந்தரராஜா நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காரு நம்ம கிட்ட, ஆனா உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் எனக்கு தெரியும் அவரை பத்தி. அது என்னன்னு கேக்குறீங்களா? வெயிட் பண்ணுங்க, இப்ப ஷோல ஒரு குட்டி பிரேக். பேக் டு த ஷோ மக்களையே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கூட பார்த்திங்கன்னா மிஸ்டர் சவுந்தரராஜா இருக்கார், அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். அண்ட் எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது, கவுண்டமணி சார் படம் லீடாக பண்ணியிருக்கீங்க அந்த படத்தில். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கம்பேக் மூவி இல்லையா, ரொம்ப வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறதால அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த கலாட்டா நமக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை. நீங்க வந்து ரியலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-36 நாள் ஒன்னா வர்க் பண்ணோம் டெய்லி. அதாவது சிரிக்காம செட்டை விட்டு வெளில போக முடியாது. டே ஒன்ல இருந்து பூசணி உடைக்கிற வரைக்கும். அண்ட் ஒன்மோர் திங், நான் வந்து அவர்கிட்ட ஒரு கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா அப்டேட்டடா இருக்கிறது, சினிமால அப்டேட்டடா இருக்கிறது. இன்னைக்கு வரைக்குமே இஸ் அப்டேட்டட் இன் சினிமா அண்ட் அதனுடைய பிசினஸ் என்னன்னு தெரியும். நாட் ஓன்லி தமிழ் சினிமா. யா இன்னைக்கு ஃப்ரைடேல என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அது என்ன கலெக்ஷன், தெலுங்கு படம், மலையாள படம், ஏன் ஹிந்தி, ஹாலிவுட் வரைக்குமே யூஸ் டு டாக். யா, இது உண்மை சொல்றேன், நான் பொய் சொல்ல. அந்த படம் நடிச்சிட்டு இருக்க டைம்ல வந்து ஒரு ஒரு வருஷம் அதுக்கப்புறமும் எனக்கு டெய்லி ஒரு 10 மணி 11 மணிக்கு கால் பண்ணி பேசுவார். ஆமா, அவருக்கு பிடிச்சவருக்குலாம் நிறைய பேர் கால் பண்ணி பேசுவார் தெரியும். அப்போ என்ன நடக்குதுன்னு பேசுவார். ஸோ நம்ம இன்னைக்கு கிரவுண்ட்ல நிக்கிறோம், சினிமாவில் இன்னைக்கு நிக்கிறோம், எங்கே இருக்கோம், நம்ம தெரிஞ்சுக்காத விஷயம் கூட அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஸோ ஐ ரியலி இம்ப்ரெஸ்ட், அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்டேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அவரை பத்தி உங்ககிட்ட இருந்து இப்ப நாங்க கத்துக்கிட்டோம், இதை வர பண்றாரு அவர் விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். ஸோ கண்டிப்பா எந்த ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலுமே, ஒரு பட்டிங் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு கேரக்டர் ரோல் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம், இந்த டைரக்டரோட பண்ணோம், இந்த ஹீரோயினோட தான் டூயட் பண்ணோம், இந்த மாதிரிலாம் ஆசைகள் இருக்கும் இல்லையா?
நம்ம சௌந்தரராஜா அவர்களுக்கு என்ன ஆசை? எனக்கு வந்து டைரக்டர் பாலா சாரோட ஒரு படம் பண்ணணும், பெரிய ஆசை. நான் கடவுள், பிதா மகன் மாதிரியான ரொம்ப ராவா பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஏதாவது ரிஸ்க் எடுத்து பண்ணணும்னு ஆசை இருக்கு. கௌதம் மேனன் சார் படத்துல காப்பா நடிக்கணும்னு ஆசை இருக்கு. நல்ல லவ் ஸ்டைல், ரொமான்ஸ் அதெல்லாம் இல்லையா? ரொமான்ஸ் தெரியல, பட் எனக்கு ரொமான்ஸ் வருமானும் தெரியல. எனக்கு எனக்கு கஷ்டமான ரெண்டு சப்ஜெக்ட் வந்து ரொமான்ஸும் காமெடியும். ஓ, காமெடி கஷ்டமா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்ன பேசுறீங்க? கவுண்டமணி சாரோட வர்க் பண்ணிட்டீங்க. அது கவுண்டமணி சார் கூட ஒர்க் பண்ணா நம்மளுக்கு காமெடி வந்துருமா? இது என்ன கொடுமை? வரும் நினைச்சேன். சரி, ஓகே. எனக்கு வந்து நீங்க என்ன அழ சொன்னா அழுதுருவேன். ஒரு பத்து பக்கம் டைலாக் மனப்படம் பண்ணி சொல்றேன். நிறைய சொன்னாலும் அரைஞ்சிருவீங்க. சண்டை போட்டாலும் சண்டை போட்டுருவேன், எல்லாம் பண்ணிடுவேன். ஆக்ஷன், எனக்கு ஆக்ஷன் ஈஸியா வரும். ஆக்ஷன் நல்லா விரும்பி பண்ணுவேன். சென்டிமெண்ட்லாம் என்னால நல்லா எமோட் பண்ண முடியும். ரித்விகா கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு வெறுத்து விறுவிறுத்து போச்சு. விட்டுருவோம். படத்துல காப் ரோல், இப்ப ஹீரோயின் சைடு வாங்க. இந்த ஹீரோனோட படம் பண்ணும்பா. எல்லாமே இருக்கணும். லைக் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல பாக்குற மாதிரி இருக்கணும் முகங்கள் வந்து. அது என்னன்னா நல்லா கனெக்ட் ஆகும். இன்ன வரைக்கும் போன் வந்து விடாம அடிச்சிட்டு இருக்கு, நிறைய மெசேஜ் வந்துட்டே இருக்கு. என்னுடைய இந்த சினிமா கரியர் ஒரு 10-11 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து நான் பிறந்து எல்லாம் சேர்த்து ஒரு 35 வருஷம் ஆகுது. என்னுடைய இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அந்த மேடை, தளபதி அண்ணாவுக்கான மேடை. அந்த மேடை இசைப்புயல் ஏஆர் ரமான் சாருக்கான மேடை. அங்கே வந்து யூஸ்வலாக விஜய் அண்ணா வந்து எல்லாரையும் மென்ஷன் பண்ணுவார், நடித்த நடிகர்கள் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுவார். ஆனால் எனக்கு என்ன மென்ஷன் பண்ண விதமும் இடமும் ஸ்பெஷல். யா, இட்ஸ் மோர் ஸ்பெஷல் ஃபார் மீ. இட் அன்பிலீவபிள், அன்எக்ஸ்பெக்டபிள், எனக்கு வார்த்தைகளே இல்லாத ஒரு தருணம். அப்படியே கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கேன். இவ்வளோ நாளாக 10 வருஷமாக நான் சினிமாக்குள்ளே தான் இருக்கேன், நிறையா சோசியல் ஆக்டிவிட்டியில் இருந்திருக்கேன். ஒரு ஒரு சின்ன இருட்டுக்குள்ளே இருந்த என்ன, இங்கே வா வா நில்லு வா வெளிச்சத்துக்கு வா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்த தருணம் அது. இது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. நானும் விஜய் அண்ணாவும் ரொம்ப பேசிக்கிட்டதும் கிடையாது, ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டதும் கிடையாது, அளவாக தான் பேசியிருக்கோம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடைச்ச நேரத்தில் நாங்கள் பேசியிருக்கோம், சில சில விஷயங்கள் பகிர்ந்திருக்கோம். அதை ஞாபகம் வச்சு அந்த மேடையில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் ரொம்ப இல்லை. அதை ஞாபகம் வச்சது, அதை சொன்னது, சொன்ன விதம், நட்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு சொன்னதும்லாம் எனக்கு எனக்கு இன்னுமே தாங்க முடியாத பாரமான ஒரு சந்தோஷம். சத்தியமாக நான் இதை முகஸ்துதிக்காகவோ பெருமைக்காகவோ சொல்ல அனுபவிக்கிறேன், அனுபவிச்சுட்ருக்கேன். அதான் இது இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது அதுதான் சொல்கிறேன், எவ்வளோ நாள் பழகணுன்றது கிடையாது. இப்படின்றதுக்குள்ள அவர் என்ன ஜட்ஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதை அது அங்கே அதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துட்டாருன்ற போது ஆமாம், அது ரொம்ப இந்த எப்படி ஒரு மாதிரி இருக்குது. அதை பற்றி பேசும்போதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. அதை அதை தக்க வைக்க இனிமேல் நான் இன்னும் இதுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். அண்ட் அந்த ஒரு விஷயம் எதுக்காக அவர் அதை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கும் போது என்ன, நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் அவ்வளோ பெரிய என்ன அண்ணனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன். சில பேர் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் என்ன பேசிக்கிட்டீங்க? இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான் கேட்டேன். ஒன்றும் இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் பேசிக்கல. அப்போ தான் எனக்கு ஒரு பதில் புரிஞ்சுது. அவரும் மக்கள் சிந்தனை உள்ள ஒரு மனிதர், ஒரு நடிகர், ஒரு தலைவன். இன்னைக்கு மக்கள் சார்ந்து தான் படம் எடுக்கிறாரு. இப்போ வரிசையாக பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை உள்ள படங்கள் தான் அவர் நடிக்கிறாரு, எடுக்கிறாரு. ஸோ இந்த ஒரு காரணம் தான் என்ன அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மக்கள் பணி பண்ணால், மக்கள் அந்த சமூக பிரச்சனைகளுக்கு கலந்துக்கிட்டா எல்லாருக்குமே அவர் நண்பர்கள் தான் அப்படின்றத தான் நான் நினச்சிக்கிட்டேன். நான் வந்து அதை அந்த சந்தோஷம் அனுபவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய சூப்பரான பியூட்டிஃபுல்லான மெமரிஸை செரிஷ் பண்ணி எங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசிட்டோம்.
இல்லையா? ஸோ தளபதியை பற்றி உங்களோட காம்பினேஷன் பேசணும். உங்களோட ரியல் லைஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தால் அவங்கள பற்றி சொல்லுங்கள். என்னோட எல்லா அப் அண்ட் டவுன் எல்லாத்துலேயும் அவன் என் கூட இருந்தான் அப்படின்னா நீங்கள் யாரை பற்றி சொல்வீங்க? நிறைய பேர் இருக்காங்க இன்ன வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. நண்பர்கள் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் நட்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அப்பா அண்ணன் தங்கை இதெல்லாம் தங்கச்சி இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. பிறப்பு அது, பிறந்து தான் ஆகணும். யாருக்கு பிறந்தமோ அவங்க தான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மனைவி கூட ஒரு ஸ்டேஜில் பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணுவோம், பட் மனைவிக்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்களை நண்பர்கள் கிட்ட மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ ஒரு நல்ல நண்பர்கள் நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன் நான். ஸோ என் நண்பர்களுக்கு நான் நல்ல நண்பனாக இருப்பேன், எனக்கு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துப்பேன். ஸோ அப்படிப்பட்ட நண்பர்களை நிறைய பேர் நான் சம்பாதிச்சிருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க. காக்கா மூட்டை டைரக்டர் மணிகண்டன் சார், ஆமாம் அவர். அப்புறம் என் உயிர் நண்பா விஜய் சேதுபதி. ஸோ ஏன் இவங்க ரெண்டு பேர் மட்டும் நான் சொல்கிறேன்னா, எனக்கு நிறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் சொன்னால் தப்பாயிடும், நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 15 வருஷமாக நான் இவங்க கூட தான் ட்ராவல் பண்ணுறேன். மணிகண்டன் கூட நான் சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணுறேன். 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ட்ராவல் பண்ணுறேன். விஜய் சேதுபதி கூட 2007 ட்ராவல் பண்ணுறேன். நான் இவங்க கூட தான் இருந்திருக்கேன் நான் இந்த கடைசி 10-15 வருஷங்கள். அப்போது நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா அதுக்கு இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது எனக்கு. என்னோடய எந்த ஒரு நண்பனுமே நம்மக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லணும், பாராட்டணும், நம்மக்கிட்ட இருக்க சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கணும்னு கிடையாது. பண்ணுறது தப்புன்னா அவன் தட்டி கேட்கணும், நீ பண்ணுறது தப்புடான்னு சொல்லணும், அதுக்கு சரியாக எப்படி பண்ணணும்னு சொல்லணும். அவன் தான் நல்ல நண்பன். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு விஜய் சேதுபதி வந்து இஸ் லைக் மை டீச்சர். எவ்ரி டைம் நம்ம சுந்தரபாண்டியில் கூட யூஸ் டு டீச் மீ, இப்படி தான் ஒரு டைலாக் எமோட் பண்ணனார், ஒரு எப்படி உள்ளே நீ வந்து மூடு, நீ வந்து அந்த இது டைலாக் எப்படி நீ உள்ளே கொண்டு போகணும், டைலாக்கை வந்து நீ மைண்டில் வைக்கக்கூடாது, அந்த மூடு அந்த எமோட் பண்ணுற விதம் தான் இருக்கணும், எப்படி பேசணும் கூட நீ யோசிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஈ யூஸ் டு டீச் மீ. நாட் ஓன்லி சினிமா, பர்சனல் லைஃப்லையும் நிறைய எனக்கு சொல்லியிருக்காப்ல. சூப்பர். ஸோ நம்ம ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சூப்பரான சீக்வன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு, நிறைய ஆக்டர்ஸை பத்தின விஷயங்கள் தெரிவிக்க போறாரு. அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி இப்ப ஷோல ஒரு குட்டி பிரேக். வெல்கம் பேக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது வேந்தரன் விருந்தினர். அண்ட் இன்னைக்கு நம்ம விருந்தினரா நம்ம கூட பாத்தீங்கன்னா மிஸ்டர் சவுந்தரராஜா இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சில விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி, நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க, சத்தமே இல்லாமல் கேள்விப்பட்டிருக்கோம். சத்தமே இல்லாமல் பண்ணுறது எதுக்கு இப்போ கேட்குறீங்க? நீங்கள் கேட்கலாம், பட் இருந்தாலும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதை பற்றி சில வார்த்தைகள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் தாத்தா மூலியமாக தான் எனக்கு அந்த ஒரு ஆசை வந்தது. ஆசைன்னு சொல்ல முடியாது, பேராசை. எனக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னா பேராசை. ஆமாம், இதை நான் பிராண்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி எல்லாருமே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன், நீங்களும் சொல்லணும் கண்டிப்பாக அப்படின்னு நான் மோட்டிவேட் பண்ணுறேன். நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன் என்னோட பாசிட்டிவிட்டி, என்னோட எண்ணங்களை நான் விதைக்கணும்னு நினைக்கிறேன். என் தாத்தா விதைச்ச விதை இன்னைக்கு நான் முளைக்கிறேன். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், என்னை விட சூப்பராக சோசியல் ஒர்க்லாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் லார்ஜர் நம்பர் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இயற்கை என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. தண்ணி பிரச்சனை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த மழை வளன்னா இன்றைக்கி நம்ம சென்னை நிலைமை ரொம்ப மோசமாயிருந்திருக்கும். எங்கள் வீட்டில் வந்து ட்ரைனேஜ் வாட்டர் வந்து கலந்து வந்துச்சு, போர் வாட்டர்லேருந்து ட்ரைனேஜ் வாட்டர் வந்துச்சு. ஸோ இயற்கை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப இதுவாகிட்டு இருக்குன்றப்போ நான் பர்டிகுலராக இயற்கை மட்டும்தான், என்விரான்மெண்ட் மட்டுக்கு தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், ஃபோக்கஸ் பண்ணுறேன். நிறைய பேர் புவர் சேரிட்டி வச்சுருக்காங்க, மெடிக்கல் ஹெல்ப் ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, எஜுகேஷனுக்காக ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, நான் வந்து இயற்கைக்காக ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட் பேர் தான் மண்ணை நேசிப்போம் மக்களை நேசிப்போம். அந்த விஷயந்தான் அன்றைக்கி விஜய் நான் சொன்னது, மண்ணுக்கும் மக்களுக்கும் சொன்னது. ஸோ இது வந்து நான் மட்டும் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எல்லாருமே பண்ணணும். எல்லாருக்குமே அந்த கடமை இருக்குது. மரங்கள் வந்து நிறையா வைக்கணும், இருக்கிற மரங்கள் காப்பாற்றப்படணும். அதனால நானும் பண்ணிகிட்டே இருக்கேன், அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது நம்மளுடைய கடமை. இது என்னுடைய கடமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களோட கடமை. ஸோ தளபதி மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பல பேரை நீங்கள் இப்போ இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங். கண்டிப்பாக பல பேர் உங்களால் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்களான்றத நம்ம எதிர்பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அடுத்து என்னென்ன படங்கள்ல நாங்கள் உங்களை திரையில் பார்க்கலாம்? பிகில்ல வந்து அண்ணன் கூட பண்ணியிருக்கேன், தீபாவளி ரிலீஸ் ஆகுது. அண்ட் காஃபின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், காஃபி உமன் சென்ட்ரிக் ஃபிலிம். ஓ வாவ். இனியா தான் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க, நான் ஒரு சப்போர்ட்டிங் லீட் பண்ணியிருக்கேன். அந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. கல்லன்
அப்படின்னு ஒரு படம், அருவா சண்டன் ஒரு படம், ரெண்டு படம் வில்லனாக பண்ணியிருக்கேன். ஓகே. கல்லனில் வந்து கரு பழனியப்பன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அருவா சண்டன் ஒரு படத்தில் ஒரு புது பையன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அண்ட் முகிலன் ஒரு படம் இப்போ ஹீரோவாக கமிட் ஆகி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைன் அப்ல இருக்கு. ஸோ உண்மையிலே வந்து உங்ககிட்ட பேச பேச வந்து டைம் போகிறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க, பட் நான் வந்து செட்டு லைட்டெல்லாம் ஆன் ஆகிறதுக்கு மாதிரி நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், நீங்கள் சூப்பராக பாடுறீங்க. ஸோ நீங்கள் ஹம் பண்ணிட்டு இருக்கிறத நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன், என் கடமையை நான் செய்யணும். ஸோ எங்களுக்காக ஒரே ஒரு பாடல் வரும்போது கார்ல எஃப்எம்ல போட்டாங்க. நீங்க பாடுங்க, நீங்க ப்ளீஸ் எங்களுக்காக, உங்களால முடியும், கமான். சத்தியமா முடியாதுங்க. நேசம் பொறந்தாலே உடம்பெல்லாம் ஏதோ சிலிர்க்குது, ஆளும் விழுதாக ஆசைகள் ஊஞ்சல் ஆடுது, அலையும் அலை போல அழகெல்லாம் கோலம் போடுது, குயில குயிலினமையா கூதமா, அழக்கிளியே கிளினம அத கதையா பேசுதம்மா, கதையா விடு கதையா அதில்லையே அன்புதான். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில. போய் பேச மாட்டேங்கன்னு நினச்சா நான் போய் பேசிட்டீங்க, படம் தெரியாதுன்னு சொன்னீங்க, உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச். ஆனால் பாட்டில் கூட நிலத்தை விட மாட்டாருங்க, ஹீரோ விழுந்தா நிலவு. அதில் லிரிக்ஸ்லாம் தப்பாக பண்ணேன், ஐயோ மன்னிச்சிடுங்க. ஸோ மிஸ்டர் சவுந்தரராஜா, நம்ம வந்து நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பற்றி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி நிறைய பேசுகிறதால எனக்கு கேட்கலாமா வேணாமா தெரியல, இருந்தாலும் நான் கேட்க போகிறேன். அரசியல் பாலிடிக்ஸ் பற்றி பல ஆக்டர்ஸ் பேச மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் பேசுவீங்கன்ற நம்பிக்கையில் கேட்குறேன். அரசியலுக்குள்ளே வர இன்ட்ரெஸ்ட் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அதனால தாண்டி நம்ம சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, அதுக்கு நீங்கள் என்னென்ன இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க? அரசியல் இல்லாமல் நீங்களும் இல்லை நானும் இல்லை, அரசியல் இல்லாமல் நம்ம வீடும் இல்லை நாடும் இல்லை, எல்லாமே கலந்தது தான் அரசியல். அரசியல் மட்டும் ஏன் தப்பாகவே பார்க்குறாங்க, இல்லை வேற ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அதில் இருக்கணுன்ற மாதிரி இல்லை, எல்லாருமே வரலாம், எல்லாருக்குமே அதில் உரிமை இருக்குது. ஒன்றே ஒரே ஒரு விஷயந்தான் வரணும், நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணமும் எதிர்கால சிந்தனையும் நம்ம மண்ணோட வளமையும் நம்ம மக்களோட கல்ச்சரையும் தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய பிரதிநிதிகள் வந்தாங்கன்னா, அரசியல்வாதிகள் வந்தாங்கன்னா நல்லது. அப்படி வரலன்னா நம்மளே வருவோமே, அப்படி இருக்கிற நம்ம வருவோன்ற யாராக வேணால் இருக்கலாம், எல்லாருமே வரணும். அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி அரசியலும் பழகு அப்படின்றது தான் நான் அதை வழி அந்த வழி தான் நான் அதை வழிமொழிகிறேன். அது ஒரு பெரிய தப்பான விஷயமோ ஒரு பயப்படுற விஷயமோ கிடையாது. ஆனால் இன்னைக்கு தப்பான அரசியல் பண்ணுறாங்கன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்குற இடத்துல நம்ம இருக்கணும், நல்ல அரசியல் பண்ணால் அவங்கள கைத்தட்டி பாராட்டணும். என்ன வந்து ரொம்ப ப்ரௌடாக நீங்கள் ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க? ஓகே, நான் உங்கள் ஜென்ரேஷனெல்லாம் இருக்கேன் பா, ஓகே இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லி, யூ ரியலி மேட் அஸ் ஸோ ஃபீல் ப்ரௌட், ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சி பார்க்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டிஃபால்ட்டாக ஃபைனல் க்வெஸ்சன், சொசைட்டியை பற்றி ஏதாவது ஒரு விஷயம், இதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இதை வந்து நான் சொசைட்டியில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், மேபி நான் இதுவாக நான் இதை பண்ணுவேன், அதெல்லாம் வேண்டாம். நம்ம உங்களுக்கு ஆஸ் அ சிட்டிசனாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்ன? அது கொஞ்சம் ஓவராக இருக்கும், இல்லை திட்டுவாங்க கீழே கமெண்ட்டில் தான் சொல்லுவாங்க பெரிய அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கண்டிப்பாக நாங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்தோம், இதை மாற்றி வாழணும் அப்படின்னு சொல்லி சிட்டியிலேருந்து கிராமத்துக்கு போக வைக்கணுன்றது என்னோடய ஆசை. இதை நான் செய்ய போகிறேன், இதுக்காக நான் உசுருக்க வரைக்கும் நான் போராடுவேன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், ஃபர்ஸ்ட் விஷ் நானே இப்போவே சொல்லிடுறேன், கண்டிப்பாக யாருமே இதுக்கு கமெண்ட் பண்ண மாட்டாங்க நெகட்டிவாக நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக உங்கள் எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, நல்லதாக இருக்குது. ஸோ அது எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சவுந்தரராஜா, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க, மக்களுக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் எங்களுக்காக அழகாக பாடி வேற கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர் ராகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் எதாவது பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.
ஸோ வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த ஷோ எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு, நிறைய நெகிழ்ச்சியான தருணங்கள் இங்கே பார்த்துருக்கீங்க, சூப்பரான பாட்டு வேறு கேட்டிருக்கீங்க. ஸோ இதே ஃபன்னோட இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஷோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ப்ரீத்தி சுரேஷ். பாய் பாய்.